அம்மரன் படத்தோடைய டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு உண்மையிலே ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்குது ஏன்னா சிவகார்த்திகேயன் நடித்த படங்களில் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷன்லாம் இருக்குது அவர் ஆக்ஷன் படம் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆனோன்னு சொல்லிட்டு அவர் பல சமயம் ட்ரை பண்ணும்போதும் அந்த படங்கள் மட்டும் சரியாக ஓடலை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹீரோ படம் சொல்லலாம் அவர் வந்து ஒரு சீரியஸான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் பட் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்தா கண்டிப்பாக இது வந்து ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குது ஏன்னா கதைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் ஒரு இந்தியன் சோல்ஜரை ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு கதை போகுது ஸோ இது வந்து ஒரு பக்கா ஒரு பேன் இந்தியா சப்ஜெக்ட் இந்த படத்துடைய கதையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்டான ஒரு ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முக்குந்துன்ற ஒரு ஒரு இராணுவ வீரர் பார்த்தினா ஒரு நிஜ கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சிவகார்த்திகேயன் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவருடைய கதாபாத்திரத்துக்கு அவர் வந்து இப்போ ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச்சாக மாறியிருக்காரு ஏன்னா அவர் வந்து சிக்ஸ் பேக்லாம் போட்டுட்டு இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறாரு இப்போது தமிழ் சினிமா இருக்கிற டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து அப்படியே சினிமாவுக்கு ஒரு கார்டு போட்டு அவர் வந்து பாலிட்டிக்ஸ்க்கு போகிறாரு இப்போ வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னு அதாவது வசூலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் யார் அப்படின்ற மாதிரியான இப்போ மிச்சம் இருக்கிற ஆக்டர்ஸ்குள்ளே ஒரு போட்டி இருக்குது அந்த இடத்த சிவகார்த்திகேயன் ஃபில் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் வந்து பொதுவாக ஒரு டாக் இருக்குது ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே ஜனரஞ்சகமாக இருக்கும் நல்ல வசூலும் ஆகும் பட் தமிழ் சினிமாவில் நம்ம சென்டிமெண்ட்டாக காஷ்மீர் பேஸ் பண்ணின படங்கள் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை லியோ செகண்ட் ஆஃப் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆளை வந்தானு கூட சில கதை சில காட்சிகள் வந்து அதில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க அதுவும் வந்து பெருசாக ஓடலை பட்டு இன்னும் சில படங்கள் வந்து ஓடி இருக்குது பட் அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த படம் சேருமா அப்படின்றது பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சிது